ஏ ஹாய், ஹலோ, தினேஷ் ட்ராவல்ஸ் அனைவருக்கும் வணக்கம். அண்ட் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, புதுக்கடை அப்படின்ட்டு ஒரு இடம், மார்த்தாண்டம், ஆல்மோஸ்ட் திருவனந்தபுரம் பக்கத்துல, கேரளா பக்கத்துல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இங்க ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக வந்தோம். அங்க வந்து நம்மளோட ஃப்ரெண்டு வீட்டில் தான் ஸ்டே பண்ணிருக்கோம். அந்த ஃப்ரெண்டோட வீடு எப்படி இருக்குன்ட்டு நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வரணும்னா இதுதான் வழி. அவரோட வீடும் பாருங்கள், சுற்றி ஃபுல்லாக வந்து மரம், செடி, கொடி, அதாவது ரப்பர் தோட்டம், பலாப்பழம் தான் இருக்கும். இதுதான் வீடு. ஸோ வீடு, வீடை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் தோட்டம். சான்ஸே இல்லைங்க. அந்த நேச்சரோட ஸ்டே பண்ணுறதுன்னு வாங்கல்ல, இதுதான் அவரோட வீடு. ஸோ அப்படியே அவரோட வீட்டை இந்த பக்கமும் பாருங்கள், ரப்பர் தோட்டம். வீடோட ஆப்போசிட் அப்படியே வந்து உங்களுக்கு பச்சை பசேல்னு, ஏர்லி மார்னிங் இப்போ சம்வேர் 6:30. பலாப்பழம் உங்களுக்கு தெரியும், வரேங்க, வேற லெவல். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான ஒரு வீடு. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீடை பெருசாக கட்டணும், அப்படி வந்து இந்த மாதிரி ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கணும் அப்படின்லாம் இருக்கும். பட் என்ன மாதிரி ஒரு பர்சன்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நேச்சரோடு எனக்கு இந்த மாதிரிலாம் ஒரு வீடு கிடச்சி, எனக்கு அது அங்கே வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீடும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு இங்கே ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபிஷ் கிடைக்கும், பக்கத்தில் ஏதோ ஒரு பீச் இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களாம் வெயிட் பண்ணுறேன். ஸோ வந்தாங்கன்னா பீச் போயிட்டு அந்த பீச் என்னன்றதோ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கண்டினியூ பார்த்துட்டு இருங்க. ஸோ இவர் தான் என்னுடைய ஃப்ரெண்ட், இந்த வீட்டோட ஓனர். இவர் என் பக்கத்து வீட்டு ஓனர். ஸோ ப்ரோ, இங்கே எத்தனை வருஷமா இருக்கீங்க? அண்ட் இந்த இடத்தோட பேர் சொல்ல முடியுமா? என்னை பற்றி, இடத்தை பற்றி. பேர் வந்துட்டு பிரகாஷ் டி. நான் இது வந்துட்டு மார்த்தாண்டம் ஏரியா, மார்த்தாண்டம் பக்கத்தில் கல்லுக்கூட்டங்கிற இடம். இங்கே நாங்கள் இப்போ ஒரு வீடு வச்சு வந்து ஒரு 10 வருஷம் இருக்கும் இங்கே. அப்புறம் இது வந்து என்ன சொல்கிறது, குளச்சல், தேங்காய்பட்டினம் எல்லாமே இந்த சரௌண்டிங் ஏரியா, இந்த ஏரியாவில். இங்கே வீடு வந்துட்டு என்னன்னா நல்லா கூல் பிளேஸ். நீங்கள் சுற்றி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், காலையில் நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சாலே ஒன்றும் வேண்டாம் உங்களுக்கு, செப்பரேட்டாக இங்கே வந்து சும்மா வீட்டு சுற்றோட்டில் உட்காந்தாலே போதும், ஃபுல் ரிலாக்ஸ் ஆகிருவீங்க. அதே மாதிரி தான் இந்த ஹீட்டு டைமும், ஜூன் ஜூலை என்ன ஹீட்டாக இருந்தாலும் எங்கள் வீட்டு இந்த இடம் எப்போயுமே ஹீட் ஆகாது. நம்ம இப்போது தேங்காய்பட்டினம் பீச் போகிறோம். அங்கே மெயின் என்னென்னா ஃபிஷ்ஷிங், ஒரு சைடு ஃபிஷ்ஷிங்கு, அப்புறம் ஒரு சைடு டூரிசம் ஏரியா. ஓகே, ஃபிஷ்ஷிங் ஏரியா வந்து ஃபுல்லாக அங்கே பிடிச்சிட்டு வராங்க, ஃப்ரெஷ்ஷாக மீன் அப்படியே தூக்கி வச்சுருவாங்க, குட்டை குட்டையாக வச்சுருவாங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவை அவ்வளோ நீங்க எடுத்துக்கலாம். அது மாதிரி இன்னொரு சைடு டூரிசம் பிளேஸ் தனி, அங்க இப்ப விடுவாங்களா தெரியல, மழை இருக்கறனால எப்படின்னு தெரியல, பட் ஃபிஷிங் ஏரியா கண்டிப்பா பாக்கலாம் நம்ம. ஓகே ப்ரோ, போலாமா மிஸ்டர் சிலகுமார், இந்த வீடியோக்காக ஏதாவது சொல்லலாம் நீங்க? சோ அவங்களுடைய அப்பா அம்மா. சரி, நம்ம போய் அந்த பீச்சை போய் பார்த்துட்டு வந்துடலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபேமஸான சர்ச், புதுசா இப்ப கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க, செம்மையா இருக்கு. ஒரு நல்ல இடத்துக்கு வந்தோம்னா இதுதான் ஒரு விஷயம், எதை வீடியோ எடுக்கிறது எதை வீடியோ எடுக்காம விட்டுறதுன்னு தெரியாது. ஸோ பீச்சை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஓகே, ஒரு வழியா பீச் கிட்ட வந்துட்டோம். ஸோ போயிட்டு என்னெல்லாம் ஃபிஷ் கிடைக்குதுன்னு பாக்கலாம். ஆனா தரமா இருக்கே ப்ரோ. இந்த வீட்டுல இருக்கவங்கலாம் சன்ரைஸ் இந்த சன்செட்காக நம்ம சென்னையில் எவ்வளோ தூரம் போய் போய் பார்த்துட்டு வரோம், இல்லை அதுக்காக நம்ம பீச்சுக்கு போயிட்டு வரோம் அவ்வளோ தூரம். இதெல்லாம் பீச்சை ஒட்டியே இருக்காங்களப்பா, பீச்சை ஒட்டியே இருக்கையில. என்ட்ரி கிட்டா நினைக்கிறேன், கார் பார்க்கிங் 50 ருபீஸ் வாங்கிக்கிறாங்க. இந்த போட்டுலாம் உள்ளே போயிட்டு வந்துருக்குமா? போயிட்டு இருக்கோம்.
இதுதான் நீங்க இப்போ வந்துருக்கிறது வந்துட்டு தேங்காய்பட்டினம் கடல். இதுதான் தேங்காய்பட்டினத்துல இந்த ஒரு இடம் தான் கடல். என்னன்னா இது எல்லாமே இதை பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா மீன் பிடிச்சிட்டு இங்க தான் ஃபர்ஸ்ட் வரும். அங்க ஒரு பெரிய கப்பல் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுல பிடிச்சிட்டு வருவாங்க. இங்க பெரிய இது வராதனால சின்ன வண்டியில இங்க எடுத்து வந்து குட்டை குட்டையா எடுத்து போவாங்க. அங்க இங்க இருந்து கொஞ்சம் தூரம் பண்ணி ஒரு 500 meters அங்க ஃபுல்லா லேலம் இது பண்ணுவாங்க. லேலம் வித்துட்டு யாருக்கு எவ்வளவோ அவங்க மீன் வாங்குறவங்க எல்லாம் அங்கிருந்து வாங்கிட்டு வந்தா சேல்ஸ் பண்றது. அதுக்கப்புறம் இவங்க தான் இவங்க எல்லாமே ஒன்றா போவாங்க. ஒரு போட்டில் ஒரு 10-12 பேர் ஒன்றா போவாங்க. போயிட்டு அவங்க அதான் நிற்கிறது அங்கே பாருங்கள் தூரத்தில் வந்து தெரியும். அதான் அவங்க போட்டிங், அதில் தான் போவாங்க ஃபுல் ஆழ்கடல் வரைக்கும். அதில் போயிட்டு பிடிச்சிடுவாங்க. இங்கே தான் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே சூப்பர். அப்படியே லைவாக ஃப்ரெஷ் ஃபிஷ் நம்ம கிடச்சிடும். இங்கே ஃபுல்லாக ஃப்ரெஷ் ஃபிஷ் அப்படியே பிடிச்சிட்டு சில ஃபிஷ்லாம் அப்படியும் பிடிச்சி தான் இருக்கும். இதோடு கிடைக்கும். சூப்பர். வாங்க உள்ளே போய் பார்ப்போமா. என்னங்க ஐயா அதை சொல்லுவீங்க? எல்லா வகையான ஃபிஷும் கிடைக்கும். ஓகே நல்லா சாப்பிட்றோம், என்ஜாய் பண்ணுறோம். தேங்காய்பட்டினம் ஃபிஷ் மார்க்கெட். அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெஷ் ஃபிஷ் வேணும் வேணும்ட்டு நம்ம அங்க வீட்டுல உட்காந்துட்டு தேடிட்டு இருப்போம். பட் இந்த இந்த மார்க்கெட்ல வந்து என்னன்னா அப்படியே கடல்ல இருந்து போட்ல இருந்தே நம்ம ஃபிஷ் வாங்கிட்டு போயிடலாம். அந்த மாதிரி சூப்பரா இங்க கிடைக்குது. அண்ட் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ப்ரோ அண்ட் அவங்க அப்பா நம்ம கூட வந்திருக்காங்க. சோ இவங்க தான். அண்ட் அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வண்டி ஓனர் அண்ட் டிரைவர் மிஸ்டர் செல்வகுமார் பக்கத்துக்கார். ஸோ இவர் தான் வந்து ஆக்சுவலாக இங்கே மேரேஜ் கூப்பிட்டாரு வந்து அண்ட் சிறப்பாக பார்த்துட்டு இருக்காரு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கண்டிப்பாக இந்த மாதிரி கேரளாவில் இருக்கவங்க நிறைய பேருக்கு இது ரிலேட் ஆகும். அண்ட் சென்னையில் இருக்க எங்களுக்குலாம் வந்து இது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் சென்னையிலுமே காசிமேடு இல்லை வேற ஃபிஷிங் ஏரியாவில் ரொம்ப க்ளோஸ் பை நம்ம போனால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பண்ண முடியும். அண்ட் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. காலையில உங்க டைம் நான் வேஸ்ட் பண்ணிருப்பேன் பட் இருந்தாலும் தேங்க்ஸ் செல்வமார். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஓகே ப்ரோ.